எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனை காதில் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லாமல் அப்படின்னா 10 நிமிடம். அந்த பாட்டு கேட்டுட்டே வர்ப்புன்றது ஒரு அடிக்ஷன் மாதிரியே மாறிடுச்சு. எந்த மியூசிக் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் காது டேமேஜ் தான். 20 வயசுக்குலேருந்து 35 வயசுன்னு எடுத்தீங்கன்னா 25% அந்த ஏஜ் குரூப்பில் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. பட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுடைய காது தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா அவங்களுக்கு வந்து காதில் ஒரு சூடாக இருக்கிற மாதிரி ஒரு தன்மை வரும். அந்த நிமிஷம் தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவங்களுடைய அப்பா அழுதுகிட்டு இருந்தாரு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம சந்திக்கவிருக்கிற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட். அதுவும் குறிப்பா காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்ற அதிநவீன கருவி மூலமா காது கேட்காத நபர்களுக்கும் காது கேட்க வைத்த ஒரு மாமனிதர் பத்மஸ்ரீ டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் தான் நம்மிடையே இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வந்து நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னா நாய்ஸ் பொல்யூஷன் வந்து சென்னை வந்து முன்னே இருந்ததை விட 30% அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பொதுவாக வந்து ஒரு வாட்டர் பொல்யூஷன் ஒரு ஏர் பொல்யூஷன்னா மக்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். பட் சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்றப்போ பீப்புள் அதை பெருசாக அந்த அறிக்கையை கண்டுக்கவும் இல்லை. ஸோ இது எந்த அளவு ஆபத்தானது சார்? அதாவது வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக சத்தம் ஏற்படக்கூடிய நாடுகளில் முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா தான். நமக்கு அடுத்தாப்பில் சில நாடுகள் சவுத் ஏஷியாவில் யூரோப்பில் இட்டலியில் கொஞ்சம் அதிகமாக சத்தங்கள் இருக்கு. பட் எங்கேயுமே நம்ம போடுற அளவு சத்தம் எங்கே கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கப்புறம் கூட அவனை கொண்டு போய் புதைக்கும் போது கூட சத்தம் போட்டு தான் கொண்டு போய் புதைப்போம். நம்மளுடைய கல்ச்சர் அது. ஸோ பேசிக்காக சத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம நாடுகளில். இது கல்ச்சுரல். பட் அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து பல புதிய கருவிகள் ஒலியை உண்டு பண்ணக்கூடிய கருவிகள் வந்து என்டர்டெயின்மெண்ட் அதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்டது இல்லை ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட கருவிகள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஹோம் தியேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள். இது எல்லாமே காதை வந்து பாதிக்கக்கூடியது. ஸோ இதனால் வந்து நமக்கு சத்தங்கள் அதிகமாக ஏற்பட காதில் வந்து பாதிப்புகளும் ஏற்பட தான் செய்யும். ஏற்படாமல் இருக்க முடியாது. ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி உள்காதுக்கு ஒரு அளவுக்கு மேலே சத்தங்கள் பட ஆரம்பித்தோன்னா உள்காதில் பாதிப்பு ஏற்படும். இதில் என்ன கஷ்டம்னா அந்த பாதிப்பு வந்து நின்று கொள்ளும். கடவுள் மாதிரி அது நின்று கொள்ளும், உடனே ஏற்படாது. பல ஆண்டுகள் கழித்து தான் அதனுடைய விளைவுகள் தெரியும். அதுவும் க்யூமுலேட்டிவ், ஒன்னோட ஒன்று அது ஒன்றா சேரக்கூடியது. மூணாவது வந்து இது வந்து திரும்பி பெற முடியாது. அது பாதிப்பு ஏற்பட்டால் ஏற்பட்டது தான். அதுக்கு வந்து எந்த மருந்தோ சிகிச்சையோ எதுவுமே கிடையாது. இல்லை ஏதோ அறுவை சிகிச்சை பண்ணி கேட்க வைக்க முடியுமா? ஸோ காது பாதிப்பு ஒலினால் ஏற்பட்டுச்சுன்னா அதிக ஒலினால் அது வந்து நிரந்தரமான பாதிப்பு. பட் இந்த காலத்தில் வந்து சார் ஒரு டிராஃபிக்லேயே நம்ம போயிட்டுருக்கோன்னா ஒரு ஹார்ன் சவுண்டோ அந்த ஒரு சவுண்டை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. ஆப்வியஸ் பண்ணணுமா? ஏன்னா நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இங்கேருந்து வெளிநாடுகளில் எங்கே வேணாலும் போங்க, போய் இந்தியாவுக்கு திருப்பி வரும்போது நமக்கு முதல்ல நம்மளோட வகையில் அடிக்கிறது என்னென்னா ஹார்ன் சத்தம் தான். ஏன்னா வேறு எங்கே வேணும் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பல மாதங்கள் வந்து நீங்கள் ஒரு வெளிநாடுகளில் சுற்றிட்டு வரலாம். எப்பயோ ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டுச்சுன்னா அது பெரிய ஆச்சரியம். அது மாதிரி இருந்துக்குன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சாதாரணமாக இப்போ ஒரு ஒரு மாத கணக்கில் நீங்கள் வந்து நியூயார்க் மாதிரி ஒரு நகரம், பெரிய நகரம், சென்னையை விட பெரிய நகரம், ஒரு ஹார்ன் சத்தம் கேட்க முடியாது. லண்டனில் போய் உட்காந்துருக்கலாம், நீங்கள் ஒரு சத்தம் கேட்க முடியாது. அப்போ அவங்களாலேயும் போக முடியுது இல்லையா? அவங்களாலேயும் டிராஃபிக்கில் போக முடியுது. அவங்க எல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு ஏன் அது மாதிரி பண்ண முடியாது? ஏன்னா நமக்கு வந்து அந்த டிசிப்ளின் இல்லை, டிராஃபிக் டிசிப்ளின் இல்லை. ஸோ ஹார்ன் அடித்தா தான் அது லாரியிலே போட்டிருப்பான் சவுண்டு ஹார்ன் அப்படின்னு. அதுக்கு ஆக்சுவலாக நம்ம போட வேண்டியது டோன்ட் சவுண்ட் ஹார்ன் போடணும், அது வந்து சவுண்ட் ஹார்ன் போட்டுச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சத்தம் போடுறது ரொம்ப சகஜம். ஆனால் என்ன வாட் வி டோன்ட் ரியலைஸ், என்ன நம்ம புரியாது என்னென்னா, ஒவ்வொரு முறை நான் ஹார்னில் கையை வைக்கும்போதும் இன்னொருத்தருடைய உள்காதில் உண்டான அணுக்கள், காது கேட்குறதுக்கு உண்டான அணுக்கள், ஹேர் செல்ஸ்னு பேர், அந்த அணுக்களை நான் துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி. ஸோ எவ்ரி டைம் ஏ ஹாங்க், நான் கார் ஒரு ஹார்ன் அடித்தேன்னா அந்த ஹார்னால் யாரோ ஒருத்தருடைய ஒன்றோ ரெண்டோ பத்து பேருடைய உள்காதில் ஒன்று ரெண்டு அணுக்கள் சாகுது. ஓகே, அது நிரந்தரமான சாவு. ஸோ லிட்ரல் நான் வந்து ஐ எம் கமிட்டிங் மர்டர் இன்னொருத்தர். அந்த உணர்வு நமக்கு என்றைக்கு வருதோ
அன்றைக்கி தான் நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரும். ஸோ அது மாதிரி இயர்ஃபோன்ஸ், ஸோ இப்போ வந்து காலையில் எடுத்து அதை மாட்டினோன்னா ராத்திரி பேர் அதை கழட்டுறது இல்லை. ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக அந்த பாட்டு கேட்டுட்டே ஒர்க் பண்ணுறது ஒரு அடிக்ஷன் மாதிரியே மாறிடுச்சு. இது எந்தெந்த மாதிரியான விளைவுகள் இருக்குமா? நீங்கள் ஒலினால் ஏற்படுற பாதிப்பு சொன்னீங்க, ஒலி மாசு, நாய்ஸ் பொல்யூஷன், இது எலக்ட்ரானிக் பொல்யூஷன். ஓகே, எலக்ட்ரானிக் பொல்யூஷனுங்கிறது ஒன்று இந்த மாதிரி கருவிகள், காதில் வந்து ப்ளூடூத்து ஹெட்ஃபோன்ஸ் ஹெட்செட்ஸ், ரெண்டாவது மொபைல் ஃபோன்ஸ். பல பேருக்கு தெரியாது என்னென்னா, பல பேர் நான் சொல்லும்போது ஆச்சரியமே படுவாங்க, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் மிகையாக எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனை காதில் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லாமல் அப்படின்னா 10 நிமிடம். பல பேர் அப்படியே ஷாக்கில் பார்ப்பாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி. அதுதான் உண்மை. அதுக்கு மேலே ஏற்படும் போது 10 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷம் 20 நிமிஷம்னா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஏற்படலாம், ஒருத்தருக்கு ஏற்படாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஹெட்செட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே எவ்வளோ வால்யூம் வைக்கிறோங்கிறத பொறுத்து. பொதுவாக வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட், இப்போ நான் ஒரு ஹெட்செட் வச்சு நான் கேட்டுட்ருக்கேன் மியூசிக், எந்த மியூசிக் நான் கேட்டுட்ருக்கேன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் காது டேமேஜ்னு அர்த்தம். உங்களுக்கு ஸோ நான் ஹெட்செட் வச்சு கேட்டுட்ருக்கும்போது நான் என்ன பாட்டு கேட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என் காது அவுட்டுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கோல்டன் ரூல் தான். ஸோ பேசிக்காக வந்து வால்யூமை ரொம்ப கம்மியாக வச்சு கேட்குறது வந்து இட் இஸ் ஃபைன். இப்போ நேரத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஹெட்செட்ஸ். பட் கூடிய வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸை வச்சு கேட்குறது எனி டைம் பெட்டர். அது நிச்சயமாக சந்தேகமே கிடையாது. இயர்ஃபோன்ஸ் விட நம்ம ஏன்னா ஹெட்செட், இயர்ஃபோன்ஸ் இயர் செட்டில் என்ன ப்ராப்ளம்னா, காது கிட்ட இருக்கிற இயர் லெவல் ஸ்பீக்கர்ஸ்னு பேர். இங்கே காது கிட்ட இருக்கக்கூடிய ஒலி கருவிகள் வந்து உள்காதில் அதிக அளவு நாய்ஸ் ஏற்படுத்தும். அந்த ப்ரெஷர், அந்த சத்தத்தினால் வர்ற ப்ரெஷர் வந்து காதுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும். ஸோ கூடிய வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஹெட்செட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸை வந்து லோ வால்யூமில் வச்சு கேட்குறது எல்லாருக்குமே நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் செல்ஃபோனுக்கு வந்து ஒரு நேரம் சொல்லியிருந்தீங்களா சார், ஒரு 10 நிமிஷம், அது மாதிரி இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா எவ்வளோ வால்யூம் வைக்கிறோங்கிறத பொறுத்து. உதாரணமாக இப்போ சாதாரணமாக ஒரு ஹெட்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, ஒரு அதனுடைய சவுண்ட் ப்ரெஷர் லெவல் எவ்வளோ தூரம் அந்த சத்தங்கள் காதில் கேட்குன்னா, ஒரு நாங்கள் ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்போம், ஒரு 80 டெசிபிள்ஸ் போல் கேட்கும். 80 டெசிபிள்ஸ் காதுக்கு கேட்டுகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப லோ வால்யூம் அது. 80 டெசிபிள்ஸ் காதில் கேட்டுட்ருக்குன்னா ஒரு 5-6 மணி நேரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் யாருமே 80 டெசிபிள்ஸை கேட்க மாட்டாங்க. எல்லோரும் சொல்ல 80 டெசிபிள்ஸ் இருக்கிறது நான் சொல்கிறது, பட் நார்மலாக ஒருத்தருடைய இது கேட்டிங்கன்னா 100-110 டெசிபிள் கேட்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு காதில் சத்தங்கள் கேட்ட மாதிரி அந்த இஃபெக்ட், சரவுண்ட் இஃபெக்ட் அதெல்லாம் வரணும்னா ஒரு 100-110 டெசிபிள்ஸ். 100-110 டெசிபிள்ஸ் கேட்குறதா இருந்தால் 8 மணி நேரத்துலேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் டாலரேட் பண்ணுறோன்றது 30 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா காது டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இன்க்ரிமெண்டலாக ஒரு நாய்ஸ் லெவல் கூட கூட எவ்வளோ நேரம் அங்கே கேட்கலாங்கிற அந்த சேஃப்டி மார்ஜின் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல சார், அதோட ரேடியேஷனுமே வந்துட்டு அந்த காது நரம்புகளை பாதிக்கும். இது எல்லாமே எந்த டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். நாட் அகெயின்ஸ்ட் டெக்னாலஜி. நான் ஒரு சர்ஜன், நான் எனக்கு டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் டெக்னாலஜி நம்பி தான் என்னுடைய தொழில். ஏன்னா அறுவை சிகிச்சைனா டெக்னாலஜி தான். பட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். அந்த டெக்னாலஜி என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய பக்க விளைவுகள் என்ன, எல்லாமே தெரியணும். ஸோ ஒரு இப்போ நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு, காது நல்லா இது பண்ணலாம், எங்கள் பாடம் நான் பேசிக்கலாம், எஸ். பட் அதே சமயத்தில் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உள்ள பக்க விளைவுகள் என்ன, அதை கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு சைடை மாத்திரம் பார்த்துக்கிட்டு ஒரு சைடை பார்க்காம இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. WHO வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், என்ன சொல்கிறது, 9-15 வயசு உள்ள குழந்தைகள் எடுத்திங்கன்னா 12% குழந்தைகளுக்கு காதில் பாதிப்பு ஏற்படுது. காரணம் வந்து இந்த மாதிரி அதிக ஒலியினுடைய எக்ஸ்போஷர்னால இல்லை எலக்ட்ரானிக் எக்ஸ்போஷர்னால. 20 வயசுக்குலேருந்து 35 வயசுன்னு எடுத்திங்கன்னா 25% அந்த ஏஜ் குரூப்பில் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ சப்ஸ்டான்ஷியல் நம்பர். 25% நீங்கள் 20-35 வயசு அந்த யூத் அதுதான் ஒருத்தருடைய கோல்டன் பீரியட் வாழ்க்கையில். அந்த பீரியடில் உள்ளவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 25% அவங்களுக்கு வந்து உள்காதில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் காது கேட்குற திறமையும் குறைஞ்சிருக்கு.
இவங்க வந்து வயசாக ஆக அது அதிகமாகிட்டே தான் போகும், வியாதியும் வயசும் குறையாது, கூட்டிகிட்டு தான் போகும். ஸோ இது கூட்டிகிட்டே போக போக என்ன ஆகும், 25% 30% 35% அப்படியே அதிகமாகிட்டு போகும். அவங்களுக்கும் வந்து காது பாதிப்புகள் ஏற்படுறது அதிகமாகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் அவங்க காதுக்கு வந்து காது ஹியரிங் எய்ட்ஸ், காதை மிகைப்படுத்துகிற சத்தங்களை மிகைப்படுத்துகிற கருவிகளை உபயோகிக்க வேண்டி வரும். அவங்களுடைய பொதுவாக அவங்களுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ அல்டிமேட்டாக ஒருத்தருக்கு காது கேட்கலை, அந்த காது கேட்கலங்கிறத அவங்களுக்கு தெரியுதாங்கிறதே ஃபஸ்ட் பாயிண்ட். ஏன்னா காது கேட்குறதுல உள்ள பாதிப்பு என்னென்னா, காது கேளாண்மையில் உள்ள பாதிப்பு என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து தான் காதில் என்ன கேட்குதுங்கிறதான் தெரியுமே தவிர என்ன கேட்கலங்கிறது அவருக்கு தெரியாது. கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து நல்லா தானே கேட்குது, ஏன் இப்போ எல்லோரும் கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணும். பட் அவங்களுக்கு நிறையாவே காது கேட்காமல் இருக்கலாம். அது கேட்கலை, இவருக்கு காது கேட்கலைங்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அவங்க எல்லோரும் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே அண்டர்எஸ்டிமேட் பண்ணுவாங்க அவங்களுடைய பிரச்சனையை. ரெண்டாவது, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயசு முதியோர்களாக இருந்தாலும் சரி, காது கேளாண்மையை வந்து சரி பண்ணலை அப்படின்னா ஒரு ரொம்ப மோசமான விளைவு என்ன அப்படின்னா, அவங்களுடைய அறிவு திறமை குறைஞ்சி போயிடும், காக்னிட்டிவ் டிக்ளைன். இது ரொம்ப ஒரு சைலண்ட் பிரச்சனை. காக்னிட்டிவ் டிக்ளைன் குறையுதுன்னா என்ன அர்த்தம், ஒரு சின்ன குழந்தை வந்து நாளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஆக வேண்டிய குழந்தை வந்து மக்கிடும். ஒரு அடல்ட்டை பொறுத்த வரைக்கும், பெரியவங்களை பொறுத்த வரைக்கும், ரொம்ப அறிவு கூர்மையோடு ரொம்ப ஷார்ப்பாக இருந்து எல்லாம் கடக் கடக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா ஞாபகம் மறதி, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு சுறுசுறுப்பு போச்சு, அவங்களுடைய ஒரு அலர்ட்னஸ் போச்சு, மூளை செயல்திறனை அந்த மூளை செயல்திறன்லையும் ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, உச்சகட்ட ஃபங்க்ஷன்ஸு, நியூரான்ஸ் மாதிரி சொல்லி, நியூரான்ஸ் மாதிரி இல்லை, நம்மளுடைய அறிவுத்திறன்லையுமே சில அறிவுத்திறன்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டியவங்களுக்கு வரும் இல்லையா. உதாரணமாக மெமரி, இப்போ ஒருத்தர் வந்து என்ன 15 வருஷம் மாதிரி பார்த்தவரை கூட எனக்கு பார்த்தேன்னா எனக்கு தெரியும் யாருன்னா, இல்லை ஒரு டக்குன்னு இப்போ நான் இந்த இந்த பேசிகிட்டு இருக்கேன், ஷேக்ஸ்பியர்லேருந்து கோட் எடுத்து சொன்னேன், திருக்குறள்லேருந்து ஒன்று எடுத்து சொன்னேன், இதுவெல்லாம் வந்து அறிவு திறமை. இந்த மாதிரி ஹையஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பாதிப்பு ஆரம்பிச்சிடும். ஸோ அதிக ஒளியால் ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இனிஷியலாக என்ன சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும்? ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சிம்டம் ஏற்படுறது மாதிரி காதில் வந்து அவங்களுக்கு சத்தங்கள் காதில் விழும்போது ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு வலின்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒருத்தர் தன்மை இருக்கும். காதில் இறைச்சல் சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். சிலருக்கு சத்தங்கள் ஒரு வேற ஒரு மணி அடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு பஸ்ஸிங் சவுண்டு ஒரு இது மாதிரி சத்தங்கள் கேட்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப பேரடாக்ஸிக்கலாக என்ன நடக்கும்னா, சத்தங்களை வந்து சகிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சி போயிடும். உதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து சத்தமாக பேசுகிறாங்கன்னா, ஏன் இப்படி இவ்வளோ சத்தமாக பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தோணும். இல்லை ஒரு ஒரு வீட்டில் ஒரு பாத்திரம் கீழே விழுந்துச்சுன்னா தாங்க முடியாத ஒரு இருக்கும். ஸோ டாலரன்ஸ் ஆஃப் சவுண்ட், அந்த சத்தங்களை வந்து தைக்கக்கூடிய அந்த அந்த தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ பேசிக்காக ஒரு பக்கத்தில் காது கேட்கலைனாலும் கேட்க அந்த கேட்காமல் இருக்கிற காது வந்து கொஞ்சம் சத்தத்தை கேட்டாலே தாங்க முடியாது. ஸோ அதனால் இது ஒரு 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 ஏர்லி சிம்டம். மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து காதில் ஒரு சூடாக இருக்கிற மாதிரி ஒரு தன்மை வரும், காதில் வலி ஏற்படும் மாதிரி ஒரு ஒரு அன்பிளசன்ட் பெயின், இதெல்லாம் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் முதல்ல. அப்புறம் போக போக வந்து அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் வர வர அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி, பேசுகிறதுடைய அந்த சத்தங்கள் கேட்கும், ஆனால் என்ன பேசுகிறாங்கங்கிற அந்த அந்த உச்சரிப்பு அதெல்லாமே கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இப்போ இந்த இனிஷியல் சிம்டம்ஸ் வரும்போது சார், இந்த மாதிரி யூசேஜை நம்ம கம்மி பண்ணிட்டாலே போதுமானதா? யூசேஜை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்பட்ட பாதிப்பு ஏற்பட்டது தான், இனிமேல் ஏற்படாமல் எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினட்டாக கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி உடனே வந்து ரிக்கவர் ஆகி வந்துடுமானா வராது, ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டால் அது வராது. எந்த மாதிரி சத்தங்கள் ரிக்கவர் ஆகும்னா, இப்போ உதாரணமாக ரொம்ப அதிக அதாவது இம்பேக்ட் நாய்ஸ்ன்றது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க டின்னருக்கு, அந்த பார்ட்டியில் ஒரே டிஸ்கோ மியூசிக் போட்டு தாழ்க்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்பி வெளியில் வரும்போது ஒரே தலைவலி காதில் சுசன் சத்தத்தோடு வெளியில் வரீங்க வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சத்தங்கள் வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஷார்ப்பாக அக்யூட்டாக ஒரே நேரத்தில் பெரிய சத்தம் கொடுக்கணும், இம்பேக்ட் நாய்ஸ் பேர், அந்த மாதிரி நாய்ஸ்னால் வர்ற பாதிப்புகள் டெம்பரரி, அதுக்கு பேரே டெம்பரரி த்ரெஷ்ஹோல்ட் ஷிஃப்ட் பேர். அது வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த காதில் கேட்டு சத்தம் நிற்கும், கொஞ்சம் கேட்குறதும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும், முதல்ல காது கேட்காத மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே திருப்பி திருப்பி ஏற்பட்டால் போச்சு, இருந்துடும் மேடம் அது.
மறுபடியும் மறுபடியும் அதே பார்ட்டிக்கு போய் டிஸ்கோ கேட்டுட்டு வந்தோம்னா மூணாவது இப்போ டிஸ்கோக்கு அப்புறம் கேட்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக சார் இந்த ஒரு அஜித் சார்பில் நடிகர் அஜித் சார்பில் வந்து ஒரு ட்வீட் வந்துட்டு ரொம்பவே இதாக இருந்தது, அதாவது உங்கள் காதுகளை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அஜித் சாரோட மேலாளர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஈவன் விக்னேஷ் சிவனும் கூட அதை டேக் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு. அந்த நேரம் எந்த ஒரு விஷயம் பெரிதாக பேசப்பட்டதுன்னா காது இறைச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள்கிட்டயுமே ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ இது எந்த மாதிரி, ஏன்னா சார் காது இறைச்சல் ஒரு சிலருக்கு மன ரீதியாக கூட ஏற்படும், ஏன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கேட்கும், அதை சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, காது ரீதியான பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. காது இறைச்சல் டினிட்டஸ் பேர், காது இறைச்சல்ங்கிறது ஒரு அறிகுறி. அந்த அறிகுறி வந்து பல காரணங்களால் இருக்கலாம். உதாரணமாக தலைவலி மாதிரி, இப்போ ஒருத்தருக்கு தலைவலின்னு வச்சுவாங்க, ஒருத்தர் சேர் தூங்காதனால தலைவலி இருக்கலாம், ஒருத்தருக்கு டென்ஷனால தலைவலி இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பிரெயின் டியூமரால் தலைவலி இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒன்றுன முடியாது. அதே மாதிரி தான் காது இறைச்சலும், காது இறைச்சல்ங்கிறது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி, பல காரணங்களால் ஏற்படலாம். சொல்லப்போனால் காதில் வந்து நூற்றுக்கணக்கான வியாதிகள்னால் அந்த காது இறைச்சல் ஏற்படலாம், உள்காது பாதிப்புகளால் ஏற்படலாம், நடுக்காது பாதிப்புகளால் ஏற்படலாம், பல காரணங்கள். ஒலினாலே ஒலி மாசுனால் ஏற்படுற பாதிப்பும் அதுக்கு ஒரு காரணம். ஓகே. எலக்ட்ரானிக் நாய்ஸ் பொல்யூஷன், மொபைல் ஃபோனு அது இதனால் ஏற்படுற பாதிப்பும் அதுவும் ஒரு காரணம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து காது இறைச்சலுங்கிறது ஒரு சிம்டம்ஸாக ஏற்படலாம். பட் அவர் சொல்கிறது வந்து அதாவது நீங்கள் காதை பாதுகாத்துக்கோங்க, காதை பாதிக்காமல் பார்த்துக்கோங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள். அது எல்லாருக்குமே வந்து தாங்களே அவங்கள செய்யணும். பட் அது வந்து நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து சொன்னாங்கன்னா நம்ம மக்களுக்கு இன்னும் ஏறும் தெரியல, அதனால் அது நல்லது தான் அது. ஸோ பேசிக்காக வந்து காது பாதுகாக்கணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி அடுத்தது இப்போ வரப்போகுது தீபாவளி. தீபாவளினாலே எங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஏன்னா ஒவ்வொரு தீபாவளியும் வித்தவுட் எக்ஸாஜரேஷன் 15-20 பேராவது, ஒரு 20 15-30 வயசு உள்ளப்பட்டவங்க ஒரு 15-20 பேராவது காது திறமையை இழந்து முழு செவிடாக வந்து இங்கே சேருவாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். ஒவ்வொரு தீபாவளியும். ஓகே. ஸோ எனக்கு வந்து தீபாவளி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள், எனக்கு வந்து ரொம்ப சோகமான நாள். தீபாவளி வந்தாலே ஒரு 15-20 பேராவது 20 வயசு 25 வயசு 18 வயசு லட்சுமியோடி போட்டேன், அண்ணு கொண்டு போட்டேன், அவன் போட்டான், நான் பைக்கில் போனேன், மேலே விழுந்தது போச்சு, காது போச்சு. ஸோ காது கேட்காமல் போச்சுன்னா, நல்லா கேட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு திடீர்னு காது கேட்காமல் போச்சுன்னா என்னாச்சு? இன்றைக்கி கூட நான் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான காண்டாக்டும் கிடையாது. என்னுடைய உலகம் வேறு, உங்கள் உலகம் வேறு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கூடிய வரைக்கும், இப்போ நீங்கள் தீபாவளிக்கு மத்தாப்புகளை வச்சு அதை கொளுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் பட்டாசு போட்டு காதை வெடிக்க வைக்கணுங்கிறதுக்கு அது அதில் என்ன சந்தோஷம் எனக்கு புரியல. ஸோ இப்போ வந்து சார் ஜென்ரல் பாடிக்கு வந்துட்டு நம்ம ஒரு செக்அப் பண்ணுவோம். ஸோ இப்போ இவ்வளோ விளைவுகள் வந்து ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏதாவது ஒரு கால அளவு இருக்கா? இந்த கால அளவில் வந்து நம்ம காதுகளை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக, அதாவது 50 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஒரு இடவையாவது காது செக் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்யணும். ஸோ பேசிக்காக 50 வயதை தாண்டினவங்க எல்லாருமே காது ஒரு இடவையாவது ஆடியோகிராம் சொல்லுவாங்க, காது டெஸ்ட் பண்ணி அந்த காது திறமை எவ்வளோ தூரத்தில் இருக்குது செவித்திறனுங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கணும். ஓகே. பட் ரெகுலராக செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நார்மலாக இருக்கு, நார்மலாக செக் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ காது கிளீன் பண்ணுற அந்த ஒரு மெத்தட், ஒரு சிலர் வந்து பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அதை யூஸ் பண்ணால் காது திறன் போயிடும், ஆயுதம்னு எதுவான கீயே கார்ஜின்னு எது கிடைக்குதோ அது காதில் போட்டு கூடிய. காது வந்துமா உடலில் தன்னைத்தானே சுத்தம் செய்யக்கூடிய ஒரே உறுப்பு காது தான். ஓகே. ஸோ காதை பொறுத்த வரைக்கும் கையை பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு காது சுத்தமாக இருக்கும். ஏன்னா காதனுடைய க்ளீனிங் மெக்கானிசம் அப்படின்னா அது உள்ளே அந்த ஏற்படுற அந்த வேக்ஸ் செக்ரீஷன் அது வந்து அழுக்குன்னு அர்த்தம் இல்லை, அது வந்து நம்ம ப்ரொடெக்ஷன், வேர்வை மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்குது, அது வந்து உள்ளேருந்து வந்து வெளியில் வந்து விழுகும். பட்ஸை போட்டு குடையிறவன் வந்து அது வெளியில் வராத உள்ளே தள்ளி விட்டுருவான். ஸோ பட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுடைய காது தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். பட்ஸே கண்ணிலேயே பார்த்ததில்லை என் கையை, அது என்ன அப்படின்னா என்னங்கன்னு கேட்குறவங்க காது ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்போ காதுகளை சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கணும்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கையை பேசாமல் பாக்கெட்டில் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல முறை அது. ஸோ இப்போ தண்ணி போகுது அந்த மாதிரி வெளியில் துணி வச்சு தொடச்சிக்கணும், அவ்வளோதான் சார். ஸோ எந்த என் வாழ்க்கையில் நான் பட்ஸை நான் தொட்டது கூட கிடையாதுமா. ஸோ அது மாதிரி சார் காதில் வந்து ஏதாவது பூச்சி போகுது அந்த மாதிரி டைமிங்கில் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுற அந்த ஒரு காதில் பூச்சி போகிற அளவுக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அவருக்கு. அது பிரச்சனை காதில் இல்லை, காதுக்கு நடுவில், ரெண்டு காதுக்கு நடுவில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பட் அப்படியே பூச்சி போயிட்டாலும்
பெஸ்ட்டு வந்து ஒன்றுமே செய்யாமல் போய் பக்கத்தில் இருக்கிற காது மூத்தோட நம்ம டாக்டரை பார்க்கலாம். ஏன்னா குறைஞ்சி அதை எடுக்கிறேன்னு வந்து பல பேர் காது உண்டான ஜவ்வு இவெல்லாம் பாதிச்சிருவாங்க. சார், உப்பு கரைசல்லாம் கூட ஊற்றுறாங்க? அதான் எல்லாம் ஊற்றுறாங்கம்மா, நம்ம ஊரில் பண்ணாதே கிடையாது. வெள்ளை போட போடுவான், இதை போடுவோம், விட்டால் ரசத்தையே ஊற்றுருவாங்க காது பிள்ளை. சார், அதனால் பெஸ்ட்டு வந்து காது ஒன்றும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற காது டாக்டரை போய் பார்த்தாங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான கருவிகள் இருக்குது, அதை வச்சு எடுப்பாங்க, அதுதான் சேஃப். இல்லைன்னா அந்த ஜவ்வெல்லாம் வந்து கண் இமையை விட அந்த கண்ணில் உள்ள கருமை விழியதை விட இது வந்து துல்லியமானது. ஸோ அதை டேமேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபம். டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலை அறுவை சிகிச்சை. ஸோ அதனால் கூடிய வரைக்கும் எல்லாத்தையும் காதுக்குள்ளே ஒன்றும் விடாமல் இருக்கிறது தான். ஸோ இப்போ இந்த கொரோனா தொற்று காலத்தில் சார், கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு சடனாக அந்த காது கேட்காம போன ஒரு விஷயம் அது பார்க்க முடிஞ்சது. லாங் கோவிட் சிம்டம்ஸில் ஒரு முக்கியமான இது வந்து திடீர்னு காது கேளாண்மை ஏற்படுறது. ஒரு காது பாதிப்பு ஏற்படலாம், ரெண்டு காது ஏற்படலாம். இப்போ இன்ஃபேக்ட் இன்றைக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு மூணு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இது காரணம் என்ன, சில வைரஸஸ் வந்து உள்காதில் போய் சேதம் ஏற்படும். அந்த சேதம் உள்காதில் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நிரந்தரம். ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டால் அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான டைம். அதுக்கு உடனே சில சிகிச்சைகள் இம்மிடியேட்டாக விதின் ஃபியூ ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து சிகிச்சைகள் பண்ணால் திருப்பி வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொரோனா வைரஸ்னால தான் இல்லை, எந்த ஒரு வைரஸ்னாலுமே அதுக்கு அதிக வைரஸ்லையும் வரலாம். கொரோனா வைரஸில் இப்போ நிறைய இருக்கிறதுனால இப்போ ரொம்ப நிறைய பார்க்கணும், அவ்வளோதான். உங்களோட வாழ்க்கையை மாற்றின அந்த ஒரு தருணம் சார், அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அந்த ஒரு விஷயம். ஸோ அது இப்போ நினச்சாலும் அது எப்படி இருக்குது சார் அந்த ஒரு ஃபீல்? என்னால் மறக்கவே முடியாதுமா. ஏன்னா முதலைய ஒரு சின்ன பையன், அவன் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்தான். அது எப்படின்னா, அந்த பையன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் வாதியார், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கெட்டிக்காரன், நல்லா படிப்பான், எல்லாம் பண்ணிகிட்ருப்பான், நிறைய நண்பர்கள், ஒரே அவங்க ஏழ்மையான குடும்பமாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஒரு சந்தோஷமான குடும்பம். இப்போ பார்த்தாலும் நண்பர்கள் அது இது கூட்டம். அந்த பையனுக்கு திடீர்னு அம்மாவை சின்ன அம்மா வந்து போச்சு. வந்துட்டு போனதுக்கப்புறம் திடீர்னு ரெண்டு காதும் கேட்காமல் போயிடுச்சு. ஸோ ஒரே நாளில் நல்லா படித்து புத்திசாலியாக படித்து அந்த பையன்தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு எதிர்காலம். திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் காது கேட்கலன்னு உடனே அவனால் படிக்க முடியலை, ஸ்கூலுக்கு போக முடியலை, நண்பர்கள்லாம் அவனோட்டு போயிட்டாங்க. ஸோ வெறுப்பில் வந்து அப்பா அம்மா அவன் மூணு பேருமே பாய்சன் நஞ்சு குடித்து சாகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நல்ல வேளை அது வந்து டீடையில் எல்லாருமே பிழைச்சிட்டாங்க. அப்போ வந்து அவங்க செங்கல்பட்டில் ஐசியூல் இருக்கும்போது அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ப்ரொஃபஸர் போய் அவங்கள்ட்ட பேசும்போது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு என்ன இருக்குது இனிமேல் எதிர்காலம், எங்களுடைய ஒரே மக அவன் காது கேட்குறது போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ தான் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது உலக அளவில் வந்துட்டு இருந்தது. இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பையன் அப்படி சொன்னோன்னா, நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது புதுசாக, இது இன்னும் செஞ்சதில்லை, பட் இது பண்ணால் ஒரு வேலை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவன் அனுப்பிச்சி வைக்கிறேன் சார், அவன் வந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம், ஒர்க் பண்ணுமா தெரியாது, ஒர்க் பண்ணாத தெரியாது. ஆனால் அவங்க உடனே சொன்னாங்க, நாங்கள் சாகிறதுக்கே தயாராக இருக்கோம், எங்கள் மகனுக்கு 1% சான்ஸ் கூட காது கேட்குறதுக்கு இருந்தால் கொடுங்க. அடுத்தது அதனுடைய அப்போ அந்த கால இது வந்து 96, அப்போ வந்து 600,000 அந்த கருவி, ஏன்ட்டு அது பணம் இல்லை. ஸோ நான் போய் அப்புறம் பேங்க்கில் போய் லோன் கேட்டேன். லோனில் அவர் மேனேஜர் சொன்னார், பேங்க் சீஃப் மேனேஜர், நீங்கள் கார் வாங்குங்க, நான் லோன் தரேன், ஆனால் காக்லியர் இம்ப்ளான்ட் தர முடியாது. ஏன்னா நீங்கள் லோன் அடைக்கலன்னா நான் காரை திருப்பி எடுத்துக்க முடியும், காக்லியர் இம்ப்ளான்ட் எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி. ஸோ அப்புறம் நான் அவங்க அவருடைய பாஸ் கிட்டே போய், நான் என் ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க பிடிவாதமாக இல்லை உங்கள் சீஃபை கூப்பிடுங்க, நான் போய் அவருடைய பாஸ்கிட்ட போய் பேசினோம், சர்தார்ஜி அவர். அவர் என்னென்னா எல்லாம் கேட்டார், என்னது என்னதுன்னு சொன்னாலும் சொன்னேன், ஒரு அவரையாக சொன்னேன், எல்லாம் கேட்டார். கடைசியாக என் ஒய்ஃப் சொன்னாங்க, இவர் நீங்கள் நம்பலாம், அவருக்கு போயெல்லாம் சொல்ல தெரியாது, கண்டிப்பாக கட்டிடுவார் ஒரு லோனு. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த குழு உங்களுக்கு லோனு நான் சாங்ஷன் பண்ண எனக்கு வேலை கூட போயிடுங்க, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒன்று உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் திருடக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து அதை விட முக்கியம் என்னென்னா, இது எனக்கு ஒரு சோதனை மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே வந்து ஒரு பையன் இருக்கான் பாதி காது கேட்காம. ஸோ கடவுள் எனக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் தரப்போகிறேன் தந்தார். ஸோ அப்படிலாம் அதுதான் ஃபஸ்ட்டு லோன் எடுத்து தான் அவனுக்கு பண்ணோம் சாங்ஷன்.
இம்ப்ளான்ட் பண்ணி 20 நாள் கழித்து அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு காது கேட்குறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணோம். ஒரு குவாய்ட் ரூம், சவுண்ட் ப்ரூஃப் ரூம், அங்கே வந்து ஏசி, ஸ்பிளிட் ஏசி, எங்களால் அவனு கேட்கலாம். அவன் வந்து ஆரம்பிச்சு டெஸ்ட் பண்ண உடனே சொன்னான், எனக்கு ஏசி கேட்குது அப்படின்னு சொன்னான். நான் நினச்சேன் போய் சொல்கிறான், ஏன்னா எனக்கெல்லாம் கேட்கல ஏசி. அப்புறம் சொன்னால் திடீர்னு வெளியில் டெலிஃபோன் சத்தம் கேட்குது, அப்பயும் எங்களுக்கு கேட்கல. அப்புறம் நான் உடனே என்னுடைய கூட இந்த நண்பர் ஆடியாலஜிஸ்ட் இருந்தார், அவர் போய் காசு தொடர்ந்து போய் பார்த்தோன்னு சொன்னார், ஆமாம் சார் 2 ரூம் தள்ளி ஃபோன் அடிக்குது, எப்படி கேட்குதுன்னு. கடைசியில் பார்த்தா அவனுடைய ஹியரிங் வந்து எங்களுடைய ஹியரிங்கோட பெட்டராக இருந்துச்சு. அந்த நிமிஷம்தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவனுடைய அப்பா அழுதுகிட்டு இருந்தார், அவனுடைய அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க, ஆடியாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஆடியாலஜிஸ்ட் கண்ட தண்ணி எனக்கு மேய அப்படியே உடம்பெல்லாம் மேய சிரிஞ்சு போச்சு. அப்போ நான் அந்த ஒரு தருணத்தில் நான் நினச்சேன், நான் என்னுடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பர்பஸ், வாழ்க்கை எதுக்காக நம்ம வாழ்கிறோங்கிறது அந்த நேரம் புரிஞ்சு போச்சு. ஸோ காது கேட்காமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு காது கேட்க வைக்க வேண்டியது தான் என்னுடைய ரீசன். ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ஒரு 25 ஆண்டுகளாக காது கேளாண்மைக்காக போராடி காது கேட்க வச்சு. இன்றைக்கி நேற்று வந்து ஒரு 2004 நான் இம்ப்ளான்ட் பண்ண ஒரு குழந்தை நேற்று வந்தான், ரொம்ப ஹேண்ட்ஸம் ஃபெல்லாக நல்ல தாடிகிரியோட. என்ன பண்ண, லண்டனில் அண்டர் கிராஜுவேஷன் முடித்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் மாஸ்டர்ஸ் சேர்ந்துருக்கேன். இதோட என்ன சந்தோஷம் என்ன சார்? அதான் என்னுடைய வாழ்க்கை பலனை வந்து நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இதை விட ஒரு சந்தோஷமான செய்தி எதுக்கும் இருக்க முடியாது, நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணோம். நான் சொன்னேன், நீ வந்து இன்றைக்கி யூ மேட் மை டே, என்னுடைய இன்றைக்கி என்னுடைய நாளை ரொம்ப சந்தோஷமான நாள் ஆக்கிட்ட, யூ மேட் மை டே. உடனே அவன் என்னை பார்த்துட்டு, பட் யூ மேட் மை லைஃப் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் மெய் செலுத்தி போயிட்டேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு செயல், ஒரு சின்ன குழந்தை பிறவியில் காது கேட்காமல் இருக்கிற குழந்தைக்கு கேட்கலன்னா ஊமையாயிடும். இன்றைக்கி அந்த குழந்தை வந்து இன்றைக்கி உலகத்திலேயே டாப் இன்ஸ்டிடியூஷன், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், மன்மோகன் சிங்லாம் படித்த இடம், அங்கே வந்து இன்றைக்கி மாஸ்டர்ஸில் சேர்ந்து அவன் முடிச்சுட்டு, அவன் வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், அவன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலுங்கிறது அது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய பலனாக நினைக்கிறேன் நான். என்ன சார், ஒரு 1996 அந்த ஒரு 6 lakhsன்றது இப்போவே அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய. ஆனால் எனக்கு அப்போ ஒரு வெறி மாதிரி இருந்ததுமா, இப்போ ஏன்னா எனக்கு வந்து எப்படியாவது இந்தியா கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன் நம்ம பண்ண முடியாது? ஒரே காரணம் பணம் தான், அந்த பணம் ஒன்று தானே கஷ்டம். பட் அந்த ஒரு குழந்தைக்கு வந்து லோன் வாங்கி பண்ணீங்க சார், ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அடுத்தடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் நல்ல வசதியாக உள்ள பேஷண்ட்ஸ் கிட்டலாம் டொனேஷன்லாம் கேட்டு ஹெல்ப் வாங்கி அப்புறம் ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். ஓகே. அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக நிறைய பேருக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர், அதாவது பெரிய பணம் இருக்காது, ஒருத்தர் 100 ரூபா, ஒருத்தர் 1000 ரூபா, சிலர் வந்து தங்களுடைய குழந்தைங்களுடைய பர்த்டேக்கு வந்து அவங்க சரி பார்ட்டி வைக்கிறதுக்கு பதில் இந்த நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக கொஞ்சம் பணங்கள் சேர்த்து அப்புறம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அதனுடைய பலன் வெளியில் வர ஆரம்பித்தோன்னா, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தோன்னா, அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கும் பண்ணுங்கள் பண்ணுங்கிறாங்க. கடைசியாக வந்து ஆனால் நான் வந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டது வந்து கலைஞருடைய ஒரு இதனால். ஏன்னா ஒரு தடவை கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் கேட்டது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஒன்று கேட்கணும், நான் பயமாக இருக்குது. என்னன்னாரு, இனிமேல் எனக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் போகணும். என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டார். நான் என்கிட்ட லேப்டாப்பில் 2 வீடியோ இருந்தது. ஒன்று வந்து ஒரு குழந்தை பிறவியிலே காதையே காத குழந்தை கை அசைவுகள்னால ஜாடினால பேசிகிட்டு இருந்தது, சப்டைட்டில் பின்னாடி அதுக்கு இருந்தது. இன்னொன்று வந்து ஒரு குழந்தை ஃபோனில் பேசிகிட்ருக்கு, இம்ப்ளான்ட் பண்ண குழந்தை. அது சரி, 2 பிள்ளைங்களுமே பிறவியில் காது கேட்காமல் பிறந்ததுங்க. இதுக்கு இம்ப்ளான்ட் பண்ணேன், இப்போ காது கேட்டு பேசிகிட்ருக்கு. இது இம்ப்ளான்ட் பண்ணல, அதனால் சைன் லாங்குவேஜ் தான் காமிக்குது, சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் சப்டைட்டில்ஸ் கிடையாது, அதனால் இந்த குழந்தையால் வந்து சொசைட்டியில் ஃபிட் ஆக முடியாது, என்றைக்குமே உண்மை குழந்தையாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணலன்னு கேட்டார். பணம் இல்லையா, அதனால் தான் பண்ண முடியலன்னா அப்புறம் உடனே அவர் சாங்ஷன் பண்ணார். அப்புறம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ் வந்து
கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் அது இருக்குது. கிட்டத்தட்ட 5000 குழந்தைகளுக்கு நம்ம இலவசமாக பண்ணியிருக்கோம் அரசாங்கத்துடைய சப்போர்ட்டோட. அப்போ 5000 குழந்தைகள் வந்து பிறவியில் காது கேட்காமல் ஓமியாக இருக்கிற குழந்தைகள் இன்றைக்கி வந்து காது கேட்டு நார்மல் பேச்சையோட நார்மல் மொழியோட இன்றைக்கி இருக்கிறாங்கங்கிறது. அவங்க வந்து இன்றைக்கி ஒரு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், எந்த வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம். இது வந்து ஒரு மிரக்கிள், ஒரு மேஜிக், மெடிக்கல் மேஜிக்னே சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையே மாற்றும்போது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாறிப்படும். இப்போ சார் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைகளை வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா இவ்வளோ மாற்றங்கள் வருது. ஸோ ஒரு பெற்றோர்களுக்கு அது என்ன சமிக்ஞையை வச்சு கண்டுபிடிக்கலாம் சார்? ஒரு குழந்தைகள் ரொம்ப சுலபமாக, அதாவது ஒரு குழந்தை வந்து நார்மலாக 1-1.5 வயசில் பேச ஆரம்பிக்கும், ரெஸ்பாண்டும் பண்ணும். பொதுவாக கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பாட்டி வீட்டில் இருந்ததுன்னா பாட்டி தான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தைய வளர்த்த அனுபவம் இருக்கும். ஆனால் சில இப்போ முக்காசி குடும்பங்களில் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அவங்க பெரியவங்கள்லாம் இல்லாமல் அவங்களே வளர்க்குறாங்க வச்சாங்க. அப்போ வந்து சில மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். அவங்க பீடியாட்ரிஷனை பார்க்கும்போது 1.5-2 வயசு வரைக்கும் கூட ஒரு குழந்தை பேசலைன்னா அது 1.5 வயசுலேயே பேசணும். 1.5 வயசுலேயே பேசாமல் இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். அப்போ நான் உடனே டெஸ்ட்டுகள் பண்ணணும். டெஸ்ட்டுகள் பண்ணும்போது முதல்ல நாங்கள் பண்ணக்கூடிய டெஸ்ட்டே வந்து இப்போ ஒரு பிள்ளை பேச்சு சரியாக பேசலை, மொழி வளர்ச்சி சரியாக இல்லைன்னா முதல்ல டெஸ்ட் பண்ணுறதே காது தான். அப்புறம் பேச்சு மெக்கானிசம், அப்புறம் அறிவு வளர்ச்சி, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். பல வெளிநாடுகளை எடுத்திங்கன்னா இன்றைக்கி எந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடு எடுத்தாலும் சரி, இப்போ அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, யூரோப்பு, எங்கேனாலும் எடுத்திங்கனாலும் சரி, எந்த நாடுகள், ஆஸ்திரேலியா, எந்த நாடாக இருந்தாலும் பிறந்த அன்னைக்கே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு காது டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நியூநேட்டல் ஸ்க்ரீனிங்னு பேர். நியூநேட்டல் ஸ்க்ரீனிங்கில் ஒரு குழந்தை இன்றைக்கி இப்போ பிறந்த குழந்தைக்கு இப்போ டெஸ்ட் பண்ணால் காது கேட்குதா இல்லையா எடுத்து தெரிஞ்சிடுவோம். அதில் வந்து ஃபெயில் ஆனால் அந்த குழந்தையை திருப்பி 1 மாதம் கழிச்சு ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போயும் ஃபெயில் ஆனால் இன்னொரு எலாபரேட்டட் டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வந்து எந்த குழந்தையுமே பிறந்த உடனேயே டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம நாட்டில் அது இந்த இது இல்லை. ஆனால் வரணுன்றது என்னுடைய ஆசை, வரணுங்கிறது. ஏன்னா நம்ம எந்த விதத்துலேயும் மற்ற நாடுகளோட குறைஞ்சிடலை. ஸோ எதுக்காக இந்த ஒன்று மாத்திரம் பண்ணாமல் இருக்கணும்னு தெரியல எனக்கு, பட் அது கண்டிப்பாக வரும். இந்த நம்ம இம்ப்ளான்ட்லாம் சொன்னோமே இன்றைக்கி, இதெல்லாம் வந்து 2-2.5 வயசுக்குள்ளே செஞ்சோன்னா ரிசல்ட்ஸ் பிரமாதமாக இருக்கும். இதுவே 4-5 வயசு தாண்டி போனோன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப மோசமாயிடும். ஸோ வயசு ரொம்ப முக்கியம். ஸோ சும்மா உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசிடுவான்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உடனே கொண்டு போய் பார்த்து செக் பண்ணிடணும். ஸோ இப்போ டெக்னாலஜி அதிகமாக வளரும் போது கண்டிப்பாக மருத்துவத்துறையிலுமே நிறைய க்ரோத் இருக்கும் சார். இப்போ கரண்ட்டாக வந்து காதுக்கான அந்த ஒரு விஷயங்கள்ல என்னென்ன க்ரோத் இருக்குது? நிறைய இருக்குமா? இன்றைக்கி வந்து ஒன்று இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ், அதாவது பிறவியில் காது கேட்காமல் சுத்தமாக காது கேட்காத பிள்ளைய இன்னைக்கு கேட்க வைக்க முடியும். ஓகே, கேட்க வைக்கிறது மட்டும் இல்லை, நல்லா கேட்டு பேச்சு வந்து மொழி வளர்ச்சி அடைஞ்சு நார்மல் வாழ்க்கையை அவங்க அனுபவிக்க முடியும். சொல்லப்போனால் அதை விட இன்னும் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா, உள்காதே வளர்ச்சி அடையாமல் உள்காது காது கேட்குறதுக்குள்ள நரம்பே இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி மூளை தண்டில் போய் நாங்கள் இம்ப்ளான்ட் பண்ணி கேட்க வைக்கிறோம். பிரெயின்ஸ்டெம் இம்ப்ளான்ட்னு பேர். இது உலக அளவில் வந்து அதிக அளவு நடந்திருக்கிறது வந்து சென்னையில் தான், நம்ம சென்டரில் தான். ஸோ இது வந்து ஆடிட்டரி பிரெயின்ஸ்டெம் இம்ப்ளான்ட் பேர். இது வந்து வி ஆர் த வேர்ல்ட் லீடர்ஸ் இன்றைக்கி. ஸோ அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒருத்தருக்கு காதே இல்லை, உள்காதே வளரலை, நரம்பும் காது கேட்குறதுக்கான நரம்புகளும் இல்லை, அப்போ கூட கேட்க வைக்க முடியுங்கிறது மேஜிக், மெடிக்கல் மேஜிக் மிரக்கிள். அது சென்னையை பொறுத்த வரைக்கும் காது மூக்கு தொண்டை துறையில் இந்தியாவோட தலைநகர்னே சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் வேறு எந்த இடத்துலையும், டெல்லியிலையும் கிடையாது, பாம்பேலையும் கிடையாது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையோட 20-25 ஆண்டுகள் முன்னாடியில் இருக்கோம். ஸோ அதனால் நிச்சயமாக நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், இந்த துறையை காது மூக்கு தொண்டை துறையில் பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ம அளவுக்கு இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து காது கேட்காத அந்த பிரச்சனைன்ற ஒரு விஷயமே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் காது கேட்காமல் யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா காதுக்கு எந்த விதமான பாதிப்பு காது ஏற்பட்டாலும் அதை கரெக்ட் பண்ணக்கூடும். சிச்சுவேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் முயற்சிகள் எடுக்கிறோமோ இல்லையாங்கிறது தான் வித்தியாசம். ஏன்னா ஒருத்தர் வந்து காது கேட்குறனா பரவாயில்ல, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் சும்மா விடுன்னு உட்காந்துருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு காது கேட்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணாங்கன்னா
நிச்சயமாக கேட்க வைக்க முடியும். ஸோ நிச்சயமாக சார், ஸோ காது தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு வந்து மக்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. நன்றிம்மா. வணக்கம்.